ஒரு மிகப்பெரிய ஞான சூரியன்னு கண்ணதாசன் எழுதியிருக்கார் மகாசுவாமிகளை பற்றி. எந்த மகானுமே நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஒரு அஞ்ஞானத்தினால இவர் இந்த ஜாதிக்கு மட்டும்தான், இவர் இந்த சமயத்துக்கு மட்டும்தானே நம்ம சுருக்கி வைக்கிறோம். அது கிடையாது. மகான்கள் எல்லாருமே எல்லோருக்கும் பொதுவானவர்கள். ஒரு தெய்வங்கள் அப்படின்னா தெய்வங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள். ஒரு தெய்வத்துக்கிட்ட எந்த பேதமும் கிடையாது. ஒரு மகானோட சந்நிதிக்கு போனாலும் எந்த பேதமும் கிடையாது. இவர் இந்த ஜாதிக்கு மட்டும்தான் சாமி, இவர் இந்த ஜாதிக்கு மட்டும்தான் சாமின்னா அது சாமி கிடையாது, ஆசாமி. அது சாமி கிடையாது. காஞ்சி மகாசுவாமிகள் சந்நிதிக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் வந்திருக்கா, எத்தனை இஸ்லாமிய அன்பர்கள் வந்திருக்கா, எத்தனையோ இஸ்லாமிய அன்பர்கள் மகாசுவாமிகள் சந்நிதிக்கு வந்து மகாசுவாமிகள்கிட்ட பிரசாதம், பிரசாதம்னா விபூதி குங்குமம் இல்லை, சந்தனம் கொடுப்பர். அவர்களுக்கு சந்தனக்கூடு அப்படிங்கிற வைபவம் உண்டு, அதனால் சந்தனத்தை கொடுப்பர், பழங்களை கொடுப்பார் மகாசுவாமிகள். மகாசுவாமிகள் கூட படித்த ஒரு அன்பர், திண்டிவனத்தில் படித்தார் மகாசுவாமிகள் கூட. ஸ்கூலில் படிக்கிற நாட்களில் ஒரு இஸ்லாமிய அன்பர் மகாசுவாமிகளுக்கு பக்கத்தில் உட்காந்து படித்தார். மகாசுவாமிகள் பெரிய பீடாதிபதி ஆன பிறகு அவருக்கு தெரிஞ்சது, ஆஹா இந்த சுவாமிநாதன், அதாவது இந்த பீடாதிபதி நம்ம கூட படித்த பையனாச்சே, இன்றைக்கி அவர் போய் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை வந்து சில பேர்த்த கேட்டிருக்கார். அப்பா என் கூட படித்தவர் தான் அவர், இன்றைக்கு பெரிய பீடாதிபதியாக இருக்கார், இன்றைக்கு வந்து தேசம் முழுக்க போயின்னு இருக்கார், அவரை தேடி பல ஜனங்கள் பல லட்சக்கணக்கான பேர் வந்துட்டுருக்கா, நான் போய் அவரை பார்க்க முடியுமான்னு என் மனசுக்குள்ளே தோணுது அப்படின்னு சொல்கிறார். போயிட்டு பாருப்பா, அந்த மகானுக்கு எல்லாமே தெரியும், அந்த மகானை போய் பார்த்துட்டு வாயன், உன் கூட படித்தவர்னு சொல்கிறியே அப்படின்னு நண்பர்கள் சொல்லியிருக்கா. ஒரு நாள் காஞ்சிபுரத்துக்கு வர்றார் ஒரு இஸ்லாமிய அன்பர், மடத்துக்குள்ளே நுழைகிறார். அங்கே கேட்குறார், காஞ்சி பெரியவா இருக்காரான்னு, இல்லை அவர் ஓரிரு கேல இருக்கார் இன்றைக்கி அந்த இடத்துல முகாம் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். உடனே அங்கிருந்து கிளம்பி ஓரிருக்கைக்கு வர, ஓரிருக்கைக்கு வந்த பிறகு அந்த இடத்துல காஞ்சி மகாசுவாமிகள் பாலாற்றங்கரையில் உட்கார்ந்துருக்கார், உட்கார்ந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். அந்த இடத்துல தயங்கி தயங்கி போய் நிற்கிறார் இந்த இஸ்லாமிய அன்பர். இந்த இடத்துக்குள்ளே போகலாமான்னு ஒரு சின்ன தயக்கம் வந்துடுத்து தயங்கி நிற்கும்போது ஒரு சிப்பந்தி கேட்குறார், நீங்கள் யார், யாரை பார்க்கணுங்கிறார். நான் அந்த மகாசுவாமிகள் அவரை பார்க்கணும், அவரை தொலைவில் கண்ணுக்கு தெரியிறார், அவரை அடையாளம் காமிச்சு சொல்கிறார், நான் அவரை பார்க்கணும், அவர் உங்களுக்கு தெரியுமாங்கிறார். எங்கூட ஸ்கூலில் படித்தவர், உங்களோட ஸ்கூலில் படித்தவர், உங்கள் பேர், அவர் பேர் சொல்கிறார். இவர் போய் மகாசுவாமிகள்கிட்ட போய் சொல்கிறார். சிப்பந்தி சொன்ன உடனே, அவனை உடனே வர சொல்லு அப்படிங்கிற, உடனே வர சொல்லு அப்படின்னு மகாசுவாமிகள் கூப்பிட்ட உடனே அந்த இஸ்லாமிய அன்பருக்கு கண்கலங்க ஆரம்பிச்சு கொடுத்து, ஆஹா மகாசுவாமிகள் இந்த சுவாமிநாதன் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு நம்மளை கூப்பிடுறாரே அப்படின்னு விறுவிறுன்னு நடந்து மகாசுவாமிகளுக்கு எதிர்த்தாப்புல நிற்கிறார், உட்கார சொல்கிறார். உட்கார்ந்து தனது பழைய பள்ளி நாட்களை மகாசுவாமிகள் அவரோட பகிர்ந்துக்கிறார். இந்த பெஞ்சில் ஒருத்தம் இருந்தானே, அவன் இப்படி பண்ணானே, அவன் எங்கே இருக்கான் தெரியுமா இப்போ அப்படின்னு பெரியவகிட்ட தெரியாது அப்படிம்பர், அந்த பாய் தெரியாதுன்னு சொல்லுவார், அவன் இந்த இடத்துல இருக்கான் இப்படி இருக்கான்னு பெரியவா சொல்லுவார். எல்லா விஷயத்தையும் கேட்டு முடித்த பிறகு அவருக்கு ரொம்ப ஆனந்தம், அந்த இஸ்லாமிய அன்பருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ஆகா மகான் என்றாலும், ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த மகான் என்றாலும் எங்கிட்ட இந்த அளவுக்கு சகஜமாக பேசுகிறாரே, இந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறாரே அப்படிங்கிற ஆனந்தத்தோடு அப்போ நான் கிளம்பிட்டங்களா அப்படிங்கிற, தாராளமாக கழுவிட்டுவார், தாராளமாக போயிட்டுவா, சந்தோஷமாக இரு அப்படிங்கிற. அவர் கிளம்பும்போது கேட்குறார் அந்த இஸ்லாமிய அன்பர், ரொம்ப வருஷம் கழித்து உங்களை பார்த்தேன், உங்களை பார்க்க வரவங்க எல்லாருக்கும் நீங்கள் எதான பிரசாதம் கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, எனக்கும் எதான உங்கள் ஞாபகார்த்தமாக எதான பிரசாதம் கொடுத்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு கேட்குறாரு. சுற்றி இருக்கிறவர்கள்லாம் குழம்புற, என்னடா இஸ்லாமிய அன்பருக்கு என்ன பிரசாதம் கொடுக்க முடியும், மகாசுவாமிகள் என்ன கொடுப்பார் அப்படின்னு எல்லாம் ஆர்வமாக பார்த்துட்டுருக்கா. மகாசுவாமிகள் என்ன பண்ணுறார், அவரோட மேல் வஸ்திரம் இருக்குல்ல, இந்த ஏக வஸ்திரம் தான் அணிவார், அந்த வஸ்திரத்துலேருந்து ஒரு ஓரத்துலேருந்து ஒரு நூல் ஒன்றை பிச்சு, காவி வஸ்திரம், அந்த நூல் ஒன்றை பிச்சு அவர்கிட்ட கொடுக்குறார், என் ஞாபகார்த்தமாக இதை வச்சுக்கு. ஒரு நூல், ஒற்றை நூல், மகாசுவாமிகள் அணிந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு நூலை கொடுத்து அந்த இஸ்லாமிய அன்பர்கிட்ட கொடுக்குறார். சந்தோஷம் தாங்க முடியல, ஏதோ மகாசுவாமிகளே தனக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்தது போல, அவர் நினைவு பொக்கிஷம் கொடுத்தது போல அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டு அந்த மகானை வணங்கிட்டு அங்கேருந்து திரும்பி வந்தாள்.
மகாஸ்வாமிகள் சன்னிதானத்துக்கு யார் போனாலும் சரி, எந்த நிலைமையில் போனாலும் சரி, ஒரு தெய்வத்துக்கிட்ட எந்த பேதமும் கிடையாது. மகாஸ்வாமிகள் சன்னிதானத்துக்கு எத்தனையோ மத அன்பர்கள், எத்தனையோ ஜாதி அன்பர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்னென்னு தெரியாது, வெளியில் தெரியாது. அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை ஏதோ ஒரு காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அந்த தெய்வத்திட்ட ஒரு நன்றி காணிக்கையை சொல்லணுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த அதிஷ்டானத்தை பலம் வந்து அந்த தெய்வத்திடம் ஒரு நன்றியை காணிக்கையாக செலுத்தி விட்டு அப்புறம் திரும்பி போவாங்க. மகாஸ்வாமிகளோட காலம் முழுக்க பணக்காரர்களை அவர் வச்சு ஆதரிச்சார்னா கிடையவே கிடையாது. அவரை சுற்றி இருந்த அத்தனை பேருமே ஏழை ஜனங்கள், பொருளாதாரத்தில் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு பின்தங்கியவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தான் மகாஸ்வாமிகள் பக்கத்தில் உட்கார்ந்து சேவை செய்ய முடியும். அவர்களுக்கு தான் அந்த பக்தியோட வலிமை தெரியும், அந்த பக்தியோட அருமை அப்படிங்கிறது அப்படித்தான் தெரியும். அப்படித்தான் மகாஸ்வாமிகளுக்கு பல பேர் எல்லாவற்றையும் எழுதி வைத்தார்கள். மடத்துக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம சொத்து இருக்கு அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த காலத்தில் எத்தனையோ அன்பர்கள் அந்த மடத்து பக்தியில் வியந்து, அந்த மகானோட கருணையில் வியந்து பல சொத்துக்களை எழுதி வச்சுருக்கா, வீடு வாசல் எழுதி வச்சுருக்கா. அவளோட வயலை மடத்துக்கு எழுதி கொடுத்துடுவான். கும்பகோணத்தில் ஒரு பாட்டி இருந்த, அந்த பாட்டி பேர் பட்டு பாட்டின் பேர். வியாசராயர் திருன்னு கும்பகோணத்தில் ஒன்று இருக்குது, அந்த தெருவில் தான் அந்த பாட்டி இருந்த. அந்த பாட்டிக்கு யாருமே கிடையாது. கடைசி காலத்துக்கு வந்தாச்சு அந்த பாட்டி. பசங்க யாரும் கிடையாது, கணவரும் கிடையாது, யாருமே ஆதரவு கிடையாது. ஆனால் ஒரு ரெண்டு வீடு உண்டு அந்த பாட்டிக்கு. இந்த பாட்டி கடைசி காலத்தில் இருக்கா, இந்த பாட்டி எப்படி இன்னும் கொஞ்ச நாளில் போயிடுவா, இந்த ரெண்டு வீடு இருக்க பாட்டிக்கு சொந்தமாக இந்த வீட்டை நாம் அபகரிச்சுக்கணும்னு பல பேர் பாட்டியை சுற்ற ஆரம்பித்தார். இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம். அந்த பாட்டியை மெல்ல சுற்ற ஆரம்பித்தா, பாட்டி உனக்கு எதானே தேவையா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணுமா, உனக்கு இட்லி வாங்கிட்டு வரணுமான்னு பாட்டிகிட்ட போய் மெல்ல தாஜா பண்ண ஆரம்பித்தா. இந்த பாட்டி பார்த்தா இப்படியே போச்சுன்னா நம்ம உயிர் போகிறதுக்கு இன்னும் 6 மாதம் இருந்தால் 3 மாதத்துலேயே இவன் போட்டு திருடுவான் போல இருக்கு. அதனால் இந்த சொத்துக்கள் நம்மிடம் இருப்பது ஆபத்துன்னு அந்த பாட்டி தீர்மானித்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிற காஞ்சி மகாஸ்வாமிகள் மனசில் வந்த, ஆஹா, அந்த தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோமே, அந்த தெய்வம் தானே நமக்கு ஒரு ஆச்சாரிய குருவாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு, அந்த காஞ்சி மடத்துக்கு இந்த ரெண்டு வீட்டையும் எழுதி கொடுத்துட்டு அந்த தெய்வம் எங்கெங்கெல்லாம் யாத்திரை போகிறதோ அந்த தெய்வத்துக்கு பின்னால் நாம் போய்கொண்டிருக்கலாமே, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், அந்த மகானோட யாத்திரை செய்யக்கூடியது எத்தகைய அன்பர்களுக்கு கிடைக்கும்னு தீர்மானித்து இந்த ரெண்டு வீட்டையும் மடத்துக்கு எழுதி கொடுத்துட்ட. பெரியவ கேட்ட, நன்னா யோசிச்சு கொடு, ஏன் அவசரப்படுற, நீ இருக்கிற வரைக்கும் அங்கே இரு, நான் யாரையான விட்டு பார்த்துக்க சொல்கிறேன், யார் சொல்லுவா இந்த காலத்தில், நான் பார்த்துக்க சொல்கிறேன், நீ அங்கேயே இரேன்னு சொல்லியிருக்க. இல்லை பெரியவா, என் மனசில் தோணிடுத்து, நான் இந்த வீட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு மடத்துக்கு கொடுத்துட்டு ஒரு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கோங்கோ, நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு யாத்திரை பெறுவளோ உங்கள் கூட வந்துட்டுருக்கேன், என்ன மோர்ஞ்சாதமோ நீங்கள் என்ன சாப்பிட்றவளோ எனக்கு கொடுக்க சொல்லுங்கோ, இந்த மடத்தில் என்ன போடுறாளோ அதை கொடுக்க சொல்லுங்கோ, அதை நான் சாப்பிட்டுட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு ஒரு பாட்டி சொன்னேன். மகாஸ்வாமிகள் மேலே எத்தகைய ஒரு பக்தி இருந்தால் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி இப்படி சொல்ல முடியும். இந்த பெண்மணியும் இந்த பாட்டியும் எந்த இடத்துக்கு போனாலும் மகாஸ்வாமிகளோட யாத்திரை போயிடுவேன். சத்தாரான்னு ஒரு இடம் இருக்குது மகாராஷ்டிராவில், மகாஸ்வாமிகள் அடிக்கடி போகக்கூடிய இடம். அந்த இடத்துல நிறைய முகாம் இருந்திருக்கு. அந்த சத்தாராவுக்கு ஒரு தடவை போகும்போது இந்த பட்டுப்பாட்டியும் போயிருக்க. நல்ல மார்கழி மாதம், நல்ல குளிர், வறட்சி எடுக்கிற குளிர், அந்த இடம்லாம் ரொம்ப குளிர் அந்த இடம். மகாஸ்வாமிகள் என்ன பண்ணுறார், அன்னைக்கு கார்த்தால் பாலுன்னு ஒரு சிப்பந்தி உண்டு மகாஸ்வாமிகளுக்கு, நிறைய கைங்கறி முன்னோர் இப்பவும் இருக்க. அந்த பாலுக்கிட்ட என்ன பண்ணுறார், ஒரு கம்பளி போர்வையை கொடுத்து அந்த பட்டுப்பாட்டிகிட்ட ஞாபகமாக கொடுத்துடு, பாவம் அந்த பாட்டி வயசான காலத்தில் ராத்திரி நேரத்தில் கஷ்டப்படுவா, குளிர் ரொம்ப பயங்கரமாக இருக்கு இல்லையா, அந்த பாட்டிக்கிட்ட இந்த கம்பளியை கொடுத்துருன்னு கொடுத்துருக்க. சரி பெரியவா, நான் கொடுத்துட்றேன்னு பாலு வாங்கி வச்சுருந்துருக்கு. அன்றைய தினம் ராத்திரி ஒரு 10:30 இருக்கும், மகாஸ்வாமிகள் சயனத்துக்கு போக போகிறார். அந்த பாலு என்கிற சிப்பந்தி பக்கத்தில் இருக்கார். அப்போ மகாஸ்வாமிகள் அந்த பாலுவை கூப்பிட்டு கேட்குறார், ஏண்டா பாலு அந்த கம்பளியை அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டியோ அப்படிங்கிறார். யாருக்கு கவலை இருக்கும்,
அந்த மகான் பாருங்க ஒரு சாதாரணமான ஒரு பாட்டிக்கு கொடுத்துட்டு இது போய் செஞ்சுதான்னு ஞாபகத்தில் வச்சுட்டு ராத்திரி கேட்குறார். அப்போ தான் பாலுவுக்கு ஞாபகம் வருது, ஆகா கொடுக்க மறந்து போயிட்டோமேன்னு. பகலில் கொடுக்கல, அவர் மறந்து போயிட்டார். அந்த கம்பளி இவரோட அறையிலேயே இருக்குது. பெரியவா நான் மறந்து போயிட்டேன், அந்த கம்பளி என்னோடய ரூமில் இருக்குது, இங்கே நிறைய இன்றைக்கி வேலை இருந்ததோ இல்லையோ அந்த வேலையில் நான் மறந்து போயிட்டேன், நாளைக்கு காத்தால் இதை எப்படியும் ஞாபகமாக நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். இப்போ கொடுக்கணும். அந்த பாட்டி இப்போ படுத்துட்டுருப்பா எங்கேயான. அந்த சதாராவில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, அந்த மடம் வந்து சின்ன இடம், முகாம் இருக்கக்கூடிய மடம் சின்ன இடம். அந்த கிராமத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாள்னா, கிராமத்து வாசிகள் அத்தனை பேருமே காஞ்சி மகாசுவாமிகளை யார் தரிசனம் பண்ண வந்தாலும் அவர்களுடைய வீட்டில் படுத்துக்கொள்ளலாம். எல்லாம் இடம் தருவா, உங்களுக்கு பாய் வேணுமா எல்லாம் தருவா, சாப்பாடு வேணுமா ஆகாரம் தருவா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பக்தி அந்த கிராமத்து அன்பர்களுக்கு. ஏதானு ஒரு வீட்டில் படுத்துட்டுருப்பா பாட்டி, நீ எங்கே படுத்துட்டுருக்கான்னு தேடி போய் இந்த கம்பளியை பாட்டியை எழுப்பாமல் பாட்டிக்கு மேலே போத்திட்டு வரணும்னு மகாசுவாமிகள் சொல்கிற. யாருக்கு வரும் இந்த கருணை?